அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 311 பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 பார்த்தோம், இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 31 கொஸ்டின் வந்து நீங்கள் யூ சி ஃப்ரம் த கொஸ்டின் பேப்பர், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. அதில் வந்து மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ்ன்னு பார்த்துக்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷனுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை மேல் எழுதிக்குவோம். தென் பை எம் எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது, 2 டைம் ரிப்பீட் ஆகுது, ஸோ 2 ஃபேக்டோரியல். தென் ஏ வந்து 2 டைம், ஸோ 2 ஃபேக்டோரியல். தென் டி வந்து 2 டைம், ஸோ 2 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கிறோம். இந்த 1 ஃபேக்டோரியல் நோ நீட் டு ரைட், நான் அடுத்த ஸ்டெப்பில் அதை விட்டுட்டேன். ஒரு டைம் வர்றதை வந்து நம்ம எழுதணுட்டு இல்லை, ரிப்பீட்டடாக எவ்வளோ டைம் வருதோ அந்த வந்து ஃபேக்டோரியல் போட்டு எழுதிக்கிறோம். நான் கமிட் டு த நெக்ஸ்ட், இது கால்குலேஷன் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். நான் கமிட் டு த கொஸ்டின் நம்பர் 32 ஏ ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு செலக்ட் 10 கொஷின்ஸ் இன் பார்ட் ஏ, சாரி 10 கொஷின்ஸ் கிவன் இன் பார்ட் ஏ, 8 கொஸ்டின் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கொடுத்துருக்கு, அதில் 5 கொஷின் வந்து பார்ட் பியில் செலக்ட் பண்ணணும். இன் ஹவு மெனி வேஸ் டு சூஸ் த கொஷின், எவ்வளோ வழிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு நம்ம நம்பர் ஆஃப் ஃபேஸ்னாவே 10C8 போட்டு அதனுடைய ப்ராடக்ட் வந்து எழுதிக்குவோம். அதாவது மொத்தம் அவுட் ஆஃப் 10 கொஷினில் 8 கொஷின் எடுக்கிறோம், அவுட் ஆஃப் 10 கொஷினில் பார்ட் பியில் 5 கொஷின் எடுத்துகிட்டு அதனுடைய கால்குலேஷன் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த 10C8 நம்ம வந்து ஷார்ட்டாக 10C2 மாற்றிக்கலாம். ஏன்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மாற்றுறதுக்கு ரெண்டே அப்படியே டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை போட்டு கேன்சல் பண்ணினா த ஆன்சர் ஃபார் திஸ் 1 4 1 1 3 4 0 வழிகளில் நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணலாம், கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 33 ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின், டேன் இன்வர்ஸ் அதோட வேல்யூ கொடுத்துருக்கு, 3/4 1/7 கொடுத்துருக்கு. தென் ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லாமே மியர் கால்குலேஷன் தான். அந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7 4s are 28 எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த 28 கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக டேன் இன்வர்ஸ் 1 அப்படி கிடைக்கும். இது 1 வந்தாவே நமக்கு என்ன வரும், 45 டிகிரி, தட் இஸ் நத்திங் பட் 5/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் விச் ஒன் 34ல் லிமிட் 6 − 5x² / 4x + 15x². இதில் கிரேட்டராக இருக்கிற x² நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் x² வெளியில் எடுத்துடுறோம். அந்த மாதிரி எடுக்கிறப்போ 6/x²னா நம்ம டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறப்போ எந்த டேர்முக்கு இல்லையோ, எல்லாத்தையும் அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் x²ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கால்குலேஷன் ரொம்ப ஈஸி தான். இந்த எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் இன்ஃபினிட்டி நமக்கு 1/∞ என்ன 0 அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் அதுக்கு போட்டோன்னா ஆன்சர் வந்து −1/3. ஸோ வென் யூ அப்ளை த லிமிட், திரும்ப லிமிட் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது, ஜஸ்ட்டு டைரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதணும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ வந்து 2/2 மேட்ரிக்ஸு, அதனோட கண்டிஷன் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 2i − j அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னால் என்ன எழுதுவோம், a11 a12 a21 a22. அப்போ அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு இல்லையா, aij = 2i − j, அதில் ஐக்கு வந்து ஐக்கும் ஜேக்கும் அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற சஃபிக்ஸில் இருக்கு இல்லையா 1 1 1 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட விடக்கூடாது. டிட்டர்மினன்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து 3 மார்க் கொஸ்டின், கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிட்டர்மினன்ட் ஏ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அப்புறம் அட்ஜியை வந்து ஜஸ்ட் அப்படியே எலிமெண்ட்டை மாற்றுவேன். அந்த லீடிங் டயக்ரலில் இருக்கிறத 1 2ங்கிறத 2 1 மாற்றிட்டு இந்த பக்கம் அந்த 3 0க்கு சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னால் மைனஸ்னும் மைனஸ்னால் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, a−1 1/determinant A × RGA அப்படின்னு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், இங்கே 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். போட்டு நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அது வேண்டாம், நான் அந்த ஸ்டெப்பு நான் தெரியாமல் எழுதிட்டேன். அதை அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா a × a inverse போயிடுறோம். இந்த ஸ்டெப்பு வந்து இது வேண்டாம்,
இந்த ரெண்டும் வேண்டாம். ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ், அப்போ அந்த 1/2 ஆல்ரெடி இருக்குது, அந்த ஏ இன்வெர்ஸில் வர்ற 1/2 நான் அதை முன்னாண்டு எழுதியிருக்கேன். போட்டு நம்ம ஆர்டினரியாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அந்த 2 உள்ளே கொண்டு போகிறப்போ யூஆர் கெட்டிங் யூனிட் மேட்ரிக்ஸ். க்வெஸ்சனில் அதான் கேட்டிருக்கு, ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அண்டு இன்னொரு ரெண்டு சம் மட்டும் பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், யூஆர் கிவன் க்வெஸ்சன் நம்பர் 36ல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0, கண்டிஷன் படி ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டு வேல்யூ கிடைக்குது, அந்த ரெண்டு வேல்யூமே அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் க்வெஸ்சன் இருக்கு இல்லையா அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கு வர்ற ஆன்சரை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது வென் எக்ஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டிட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -3, வென் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -4. ஸோ த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆன் போட்டு அந்த ஆன்சர் வந்து அப்படி எழுதிக்கிறோம். சம் ரொம்ப ஈஸியான சம், ஜஸ்ட் ஒரு மியர் கால்குலேஷன் தான். அடுத்து லாஸ்ட்டாக க்வெஸ்சன் நம்பர் 37, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கு, ஐயோட வேல்யூ 10%, அப்போ 0.1 எழுதிக்கிறோம், என் வந்து 14 இயர்ஸ். தென் பி ஈக்குவல்ட்டு அந்த க்வெஸ்சன் படி அதுக்குரிய ஃபார்முலா ஏபிஐ ப்ராக்கெட் 1 - 1+ i, அந்த 1 டபுள் டைம் இருக்குது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். தென் -n போட்டுட்டு இதெல்லாமே ஜஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட்டர் வச்சு அப்படியே நீட்டாக போட்டுடலாம். இந்த கால்குலேட்டரில் இது நான் இங்கே போட்டிருக்கேன், பட் உங்களுக்கு அது தெரியும். நான் ஜஸ்ட்டு வந்து அதை சும்மா அது போட்டு காமிச்சேன். அந்த 20,000 / 0.1 ப்ராக்கெட் போட்டு அதோட வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா யூஆர் கெட்டிங் 14733.37 வருது. ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 14733. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.